எதிர்க்கட்சிகள் சிதறியதால் தான் நான்கு மாநிலங்களில் பாஜக வெற்றி. உலக தமிழ் வம்சாவளி ஒன்று கூடல் மற்றும் உலக தமிழ் பாராளுமன்ற சாதனை பெண்கள் விருது வழங்கும் விழாவில் பிசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் உரை. கல்வியை பொது பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். தென்மண்டல துணை வேந்தர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மக்கள்தான் எஜமானர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். சிறையில் சொகுசு வசதிகள் செய்து தர லஞ்சம் தந்ததாக தொடரப்பட்ட வழக்கு. சசிகலா, இளவரசி உள்ளிட்ட நான்கு பேருக்கு முன்ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இன்று தொடங்கிய நிலையில் 100 தமிழர்களுக்கு இலங்கை அரசு அனுமதி. பாதுகாப்பிற்காக இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் மண்டபம் முதல் தனுஷ்கோடி வரை ரோந்து பணியில் தீவிரம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வரும் 13 தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.